Hi, welcome back to my channel. Yeah, it's Manju. இன்னைக்கு வந்து ரெண்டு விஷயம் பார்க்க போறோம். ஒன்னு வந்து pigmentation, discoloration, uneven skin tone இந்த ப்ராப்ளம்க்குலாம் ஒரு ஃபேஸ் பேக்கும். அது கூட வந்து கோலைட் என்ற ஒரு க்ரீமை பத்தி ரிவ்யூ பார்க்க போறோம். சோ கோலைட் க்ரீம் வந்து ஒரு ஸ்கின் லைட்னிங் க்ரீம். ஸ்கின் லைட்னா ஸ்கின் லைட் இல்ல, ஸ்கின் லைட்னிங் க்ரீம். சோ இந்த க்ரீம் வந்து என்ன பண்ணும், என்ன சைடு எஃபெக்ட், என்ன பெனிஃபிட்ஸ் இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். சோ ரெண்டுமே பார்க்க போறோம். சோ வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் அதோட நேமும் நான் வந்து வீடியோல கொடுத்துருக்கேன். சோ அதுலயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸ் பேக் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ரெண்டுமே எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இந்த ஸ்பூன் அளவுக்கு நான் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அரிசி மாவு கடலை மாவு, அதை வந்து எடுத்துக்கோங்க. இது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்க வேண்டாம், தயிர் எடுத்துக்கோங்க, நல்லா கெட்டியான தயிரை எடுத்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இது கூட வந்து லெமன் இருக்கு இல்லையா, லெமன் வந்து ஒரு 5 டிராப் அளவுக்கு லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. உங்களுக்கு லெமன் செட் ஆகாதுன்னா நீங்கள் வந்து இதை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இதுக்கு பதிலாக நீங்கள் எசென்ஷியல் ஆயில் எதுனா வீட்டில் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. லெமன் வந்து ரொம்ப ஒரு ஒரு பிரைட்னிங்க்கு வந்து ரொம்ப நல்லது. அது இல்லாமல் லைட்னிங் ஏஜென்ட் அதில் நிறைய இருக்குது, ப்ளீச்சிங்க்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நம்ம லைம் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு லைம் செட் ஆகாதுன்னா நீங்கள் ஆரஞ்சஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு பதிலாக. பட் உங்களுக்கு வந்து இல்லை எனக்கு லெமன் யூஸ் பண்ணாலே ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நார்மலாக எசென்ஷியல் ஆயில் எதுனா இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. வந்து ட்ரை ஸ்கின் இருக்கவங்க வந்து ஆயில் எடுத்துக்கோங்க. காம்பினேஷன் ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த ஆயில் எடுத்திருக்கேன். இது என்ன ஆயில் பார்த்தீங்கன்னா இது வந்து சாஃப்ரான் ஆயில். இது நானே ப்ரிப்பேர் பண்ண சாஃப்ரான் ஆயில். இது ஆல்மண்ட் ஆயில் தான். இதை வந்து நான் வீட்டில் சாஃப்ரான் அப்புறம் சந்தன பவுடர்லாம் போட்டு ஒரு ஆயில் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் எடுத்துக்கிறேன். இதை நான் வந்து ஒரு மூடி அளவுக்கு இதுலேயே வந்து ஒரு மூடி அளவுக்கு இந்த ஆயில் எடுத்துக்க போகிறேன். ஸோ நான் கரெக்டாக ஒரு மூடி அளவுக்கு எடுத்துக்கிறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஓரளவுக்கு ரொம்ப கட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறவங்களா இருந்துச்சுன்னா ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க, தயிர் யூஸ் பண்ண வேணாம். நான் சொல்கிறது ட்ரை ஸ்கின். ட்ரை ஸ்கின் இருக்கவங்க இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நம்ம நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை ஃபேஸ் அப்ளை பண்ணிடலாம். நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்க பிக்மெண்டேஷனுக்கு டார்க் ஸ்பாட்டுக்குலாம் வந்து ஒரு ஃபேஸ் பேக் சொல்லுங்க, ட்ரீட்மெண்ட் சொல்லுங்கன்னு சொல்லி. ஸோ இது ஒரு நல்ல ஃபேஸ் பேக். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இதை யூஸ் பண்ணிட்டு கண்டினியூ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். இது இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா திக் லேயராகவே அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து எங்கே வந்து அதிகமாக வந்து டார்க் ஸ்பாட்டு அதுக்கப்புறம் பிக்மெண்டேஷன்லாம் இருக்கோ அங்கே கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது அப்ளை பண்ணிட்டு ஒரு 15-20 minutes கொஞ்சம் ட்ரை ஆனது வரைக்கும் நல்லா காய வச்சுருங்க. காய வச்சதுக்கப்புறமா வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்க இப்போ 20 minutes ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃபேஸ் அப்படியே ஸ்க்ரப் பண்ண மாதிரி ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபேஷியல் ப்ரஷ் வச்சு ஸ்க்ரப் பண்ணியிருக்கேன். ஸோ இது இப்படி பண்ணும்போது நம்ம ஃபேஸ்க்குள்ளே இருக்க டர்ட்டு அதுக்கப்புறம் டீப்பாக வந்து நம்மளுக்கு க்ளீன் ஆகும். ஸோ இது வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து க்யூர் ஆகிறதுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். அதுக்காக தான் ஃபேஷியல் ப்ரஷ் வச்சு பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து நார்மலாக வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. லைட் சூடா இருக்க தண்ணியில வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லைட்டா தொடச்சு அப்படியே ஸ்மூத்தா வந்து தொடச்சு விட்டுருங்க, அவ்வளவுதான். இதை நீங்க வந்து கண்டினியூவா பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாவே ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் பேக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்கலரேஷன் ப்ராப்ளம், பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம், அது இல்லாமல் பிரைட்னிங்காக நீங்கள் ஒரு ஃபேஸ் பேக் பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் அதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாரத்தில் 2 நாள் மட்டும் இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுங்கள், தினமும் யூஸ் பண்ணக்கூடாது. வாரத்தில் 2 நாள் இல்லைனா 3 நாள் வந்து நீங்கள் 1 நாள் விட்டு 1 நாள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் கண்டினியூ பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ரிசல்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கோலேட் க்ரீம் பற்றி பார்த்துடலாம். கோலேட் க்ரீம் பற்றி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்கின் லைட்னிங் க்ரீம். ஸோ இந்த க்ரீமில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் இருக்குன்னா குங்கும பட்டர் இருக்குது, அதுக்கப்புறம் ஜொஜுபா ஆயில் இருக்குது, அதுக்கப்புறமா விட்டமின் இ இருக்குது. இந்த மாதிரி ஒரு
எப்படி சொல்றது ஒரு சிம்பிள் இன்கிரீடியன்ட் தான் இருக்கு ஒரு ஸ்டெராய்டு இது வந்து ஸ்டெராய்டு க்ரீம் கிடையாது கண்டிப்பா இது ஸ்டெராய்டு கிடையாது அது இல்லாமல் பாரபன் இந்த மாதிரி எந்த ஒரு இன்கிரீடியண்ட்டோ இதில் இல்லை ஸோ இதில் எல்லாமே வந்து ஒரு நேச்சுரல் இன்கிரீடியண்டாக தான் கொடுத்துருக்காங்க இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து எவ்வளோ நாளில் உங்களுக்கு வந்து லைட்னிங் ஃபேஸ் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்கன்னா 1 மந்த்லேருந்து ஈவன் 2 வீக்ஸ்லேருந்து 1 மந்த் வரைக்கும் உங்களுக்கு ஃபேஸ் வந்து பிரைட்டாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இவ்வளோ சீக்கிரமாக வந்து இந்த க்ரீமில் வந்து ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லும் போது இந்த க்ரீமை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் பிகாஸ் இன்க்ரீடியன்ட் முதற்கொண்டு நீங்கள் வந்து ஃபேஸ் நீங்கள் கூகுளில் செக் பண்ணீங்கன்னா எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இன்க்ரீடியண்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க யாருமே வந்து எப்படி சொல்கிறது இதில் வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல் எதுவுமே இல்லை அப்படி தான் கொடுத்துருக்காங்க ஆனால் இதோட ரிசல்ட் போய் நம்ம செக் பண்ணி பார்த்தா 2 வீக்ஸ்லேருந்து 1 மந்த்குள்ளேயே வந்து ஃபேஸ் வந்து லைட்டன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் அந்த மாதிரி விட்டமின் ஈ நம்ம நார்மலாக யூஸ் பண்றது குங்கும பட்டை நீங்க நார்மலா யூஸ் பண்ணிருப்பீங்க சோ இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாவே யூஸ் பண்றமே அப்ப வந்து நமக்கு வந்து பிரைட்னிங் கொடுக்காத போது இது இந்த மாதிரி இன்கிரிடியன்ட்டோட ஒரு க்ரீம் வந்து சீக்கிரமா நமக்கு எப்படி பிரைட்னிங் கொடுக்கும்ன்றத நீங்க கொஞ்சம் யோசிக்கணும் சோ இத வந்து நம்ம செக் பண்ணும்போது இது நல்லதுதான் சொல்லிருக்காங்க ஆவரேஜா ரேட்டிங் பாத்தீங்கன்னா சைடு எஃபெக்ட் இருக்கவங்க 3% சொல்லிருக்காங்க சேம் சைடு எஃபெக்ட் இல்லைன்னு 3% சொல்லிருக்காங்க சோ எதை நம்புறதுன்னு நம்மளுக்கு கரெக்டா தெரியல என்ன பொறுத்த வரைக்கும் இந்த க்ரீம் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டாக்டர் கிட்ட சஜஷன் வாங்கியிருக்கிறது ரொம்ப நல்லது இப்போ நீங்கள் ஒரு லைட்னிங் வேணும் இல்லை பிரைட்னிங் வேணும்னா டெர்மட்டாலஜிஸ்ட் போய் பாருங்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா வந்து அவங்க உங்களுக்கு ஒரு சில க்ரீம் சொல்லுவாங்க ஸோ அப்போ வந்து நீங்கள் இந்த க்ரீம் பற்றி அவங்கக்கிட்டே கேட்டு பாருங்கள் அவங்க வந்து ஓகே இது ஓகே ஏன்னு சொல்கிறேன்னா உங்களோட ஃபேஸ் டைப்பு உங்களுடைய ஏஜு உங்களுடைய வெயிட் இதெல்லாம் பார்த்து தான் வந்து உங்களுக்கு ஒரு சில க்ரீம் வந்து இவ்வளோ வந்து உங்களுக்கு செட் ஆகும் இவ்வளோ எம்ஜி உங்களுக்கு செட் ஆகும்னு சொல்லி டாக்டர்ஸ்க்கு தான் தெரியும் ஸோ நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியாது இல்லையா ஸோ நீங்கள் வந்து நீங்களே வந்து செக் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு யூடியூப்ஸில் சொல்கிறாங்க யூடியூபர்ஸ் சொல்கிறாங்கன்னு சொல்லி வாங்கி யூஸ் பண்ணாதீங்க எது இருந்தாலும் டெர்மட்டாலஜிஸ்ட்கிட்ட கிளியராக கேட்டுக்கோங்க அவங்க உங்களுக்கு ஓகே சொன்னாங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த க்ரீம் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டோ எனக்கு வந்து ஹார்ம்ஃபுல்லாக தெரியல இருந்தாலும் எனக்கு வந்து இதில் ஒரே ஒரு டவுட் என்னென்னா இது எப்படி வந்து 2 வீக்ஸ்லேயே வந்து ஒருத்தவங்களுக்கு பிரைட்னிங் கொடுக்கும் நம்ம காலங்காலமாக நிறைய க்ரீம் யூஸ் பண்ணுறோம் நிறைய ஆட்லாம் பார்க்குறோம் ஸோ நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் வந்து இது வரைக்கும் எதுவுமே கொடுக்கலையே இது எப்படி கொடுக்கோன்றது தான் என்னோட கொஷின் ஸோ இது வந்து கரெக்ட் கொஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இதில் வந்து ப்ரெக்னென்சிக்கு வந்து ப்ரிகாஷன் கொடுத்துருக்காங்க ப்ரெக்னென்சி யூஸ் பண்ணக்கூடாது அப்பயும் எனக்கு இன்னொரு டவுட் வந்துச்சு ஸோ ப்ரெக்னென்சிக்கு வந்து ப்ரிகாஷன் கொடுக்குற அளவுக்கு இதில் க்ரீமில் வேறு எதனா இருக்கா இல்லை தெரியாமல் வேறு எதனா இன்க்ரீடியன்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்களான்றது ஒரு டவுட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு க்ரீமை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்டே செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இந்த க்ரீம் யூஸ் பண்ணான்னு ஐடியா இருந்துச்சுன்னா செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா வந்து நம்மளே பிளைண்டாக யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா சைட் எஃபெக்ட் வந்து எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா ஸோ நான் நிறைய யூடியூப்ஸும் பார்த்துருக்கேன் நிறைய பேர் வந்து இது சஜஷன் கொடுத்துருக்காங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரீசன் ப்ரெக்னென்சி அண்டு சீக்கிரமே இப்படி லைட்னிங் வருது இது ரெண்டுலேயுமே வந்து ஒரு கன்ஃபியூஷன் வருது ஸோ அதனால தான் நான் வேண்டான்னு சொல்கிறேன் ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நான் டாக்டர்ஸ் கிட்டெல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இப்படி தெரியாமலாம் எந்த க்ரீமும் யூஸ் பண்ண வேணாம் ஸோ இந்த மாதிரி வீடியோவுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்க்கு இந்த மாதிரி வேறு எதனா உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குனாலும் நீங்கள் கமெண்ட்டில் கொடுக்கலாம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து சில பேர் வந்து இதை பற்றிலாம் தெரியாமல் நிறைய க்ரீம்ஸ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைட் எஃபெக்ட் ரொம்ப அதிகமாக கஷ்டப்படுறாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க